எல்லோருக்கும் வணக்கம். அருண் மற்றும் அருண் இந்த பக்கம். என்னடா ஷோகேஸ் பூம் மாதிரி ரெண்டு கார்ட்டூன் மட்டும் நினைக்காதீங்க. இது வந்து உறவு பின். இது நாம எல்லாருக்குமே பயனுள்ளது. நமக்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய சுற்றுப்புறத்துக்கும் ரொம்பவே பயனுள்ள ஒரு தகவல் தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற ரெண்டுமே வந்து உறவு பின். ஆமாங்க, டஸ்ட்பின் தான், அதைதான் உறவு பின்னு சொல்றோம். அப்படி என்ன இவங்களுக்கும் நமக்குமான உறவு அப்படிங்கறத சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ பதிவு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தினம் தினம் நாம நம்ம வீட்டுல பயன்படுத்தப்படும் ஃபுட்டு எல்லாமே வேஸ்டா ரோட்டுக்கு தான் போயிட்டு இருக்கு. இப்ப வரைக்கும் எங்கேயோ கொண்டு போறோம், குப்பை தொட்டியில கொட்டுறோம், அவங்க ஒரு லாரியில கொண்டு போறாங்க, அவங்க ஒரு இடத்துல கொட்டுறாங்க. பட் அது என்னவோ ஆகுது அப்படிங்கறத நம்ம மூணாவது படிக்கும் போது சோசியல் புக்ல படிச்சதோட சரி, அதுக்கப்புறம் நம்ம கண்டுக்கவே இல்லை. இன்னைக்கு இந்த ஒரு கான்செப்டோட வரும்போது எங்களுக்கு ரொம்பவே மனதுக்கு பிடிச்ச மாதிரியும் ரொம்ப பயனுள்ளதா தெரிஞ்சனாலதான் இதை உங்ககிட்ட நம்ம பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெருசா ஒண்ணுங்க, நம்ம அந்த காலத்துல கடைபிடிச்ச அதே ஒரு விஷயம் தான். சாப்பிடுவோம், சாப்பிட்டு மிச்சமாகும் அந்த வேஸ்டான பொருளை உரமா கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுவோம். அதுதான் உணவு பின்னோட கான்செப்டுமே. நாம நம்ம வீட்டுல பயன்படுத்துற உணவுப் பொருட்கள் மிச்சமாகும் போது, அது வேஸ்ட் ஆகும் போது, அதை இந்த பின்ல கொட்டி வச்சு குறிப்பிட்ட ஒரு நாளைக்கு அப்புறம் அதை உரமா கன்வெர்ட் பண்றதுக்கு பயன்படும் பின் தான் இந்த உறவு பின். இது என்ன எங்களுக்கு என்ன யூஸ் இருக்குது, நாங்க எல்லாம் எதுக்கு பண்ண போறோம், காசு கொடுத்து வாங்கிக்க போறோம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். காசு கொடுத்து வாங்கும் உரத்தை தாண்டி நம்ம நம்ம வீட்டில் உருவாக்குற உரத்துக்கு மதிப்பு ரொம்ப ஜாஸ்தி. அது வேஸ்டா குப்பை கிடங்கோட குப்பையா போயிட்டு இருக்கு, அது போகாம ஆக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். சொல்லும் போது ஏதோ பெரிய ப்ராசஸ் போல வீட்டுக்குள்ளேயே மிஷினரிலாம் கொண்டு வந்து டெய்லி சுவிட்சை ஆன் பண்ணி அப்படியே ரன் பண்ணி கொண்டு போக போறாங்கன்னு நினைக்கிறீங்களா, அப்படிலாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தாங்க. இந்த பின்ன நம்ம வாங்கிட்டு நம்ம வீட்டில் வேஸ்ட் ஆகிற ஃபுட் ப்ராடக்ட்ஸை இதுக்குள்ள போட்டுடணும். ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி இதோட இவங்க கொடுக்குற இந்த மண்ணை மேலே தூவினாலே அது இது ஃபுல்லாகி வரும்போது உரமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வந்துடும். ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளைக்கு அப்புறம் இந்த பின்னில் இருக்கிறது மொத்தமும் என்னன்னு பார்த்தீங்கன்னா உரமாக தான் இருக்கும். அந்த ஃபெர்டிலைசர் நிறைய விதத்தில் பயன்பாடாக இருக்கு. அதை நீங்கள் வச்சுக்கினாலும் வச்சுக்கலாம், இல்லை நீங்களே எடுத்துகிட்டு போயிடுங்கன்னு சொன்னால் இந்த உறவு டீமே வந்து அதை வாங்கிட்டும் போயிடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த மாதிரியான ஃபெர்டிலைசர்ஸ்க்கு வேல்யூம் ஜாஸ்தி, முக்கியமாக நம்மளுடைய சுற்றுப்புறல் சூழலுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயமாகவும் இருக்கு. அதனால தான் இந்த டீம் எடுத்து வந்த கான்செப்டை நாங்களும் சப்போர்ட் பண்றோம். இதுக்காக போய் நீங்க PhD படிச்சு டாக்டரேட் வாங்கி நீங்க எல்லாம் உருவாக்கணும்னு நாங்கள் யாரும் கேட்கல. போற போக்குல நீங்க எங்கேயோ தூக்கி போடுறத இதுக்குள்ள போட்டு அதை உரமா மட்டும் கொடுங்கன்னு தான் அவங்களும் கேட்கறாங்க. அவங்க மூலமா நாங்களும் உங்ககிட்ட கேட்டுக்கிறோம். நாம பயன்படுத்த வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், வீட்டுல இருக்கிற பிளாஸ்டிக் டஸ்ட்பினுக்கு பதிலா இந்த உறவு பின்ன வாங்கி வச்சீங்கன்னு சொன்னா உள்ள போடுற வேஸ்ட் உரமா மாறும், அது நிறைய பேருக்கு பயணம் தரும். சோ இதோட மத்த எல்லா டீடைல்ஸுமே கீழே அவங்களோட பேஜ் லிங்க் மென்ஷன் பண்ணிருக்கோம், நீங்க உள்ள போய் பார்த்தா உங்களுக்கே தெரியும். படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கும் அந்த புரிதல் ஏற்படும் போது நீங்களும் அவங்க கிட்ட வாங்குங்க. அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னு சொன்னா அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரே இடத்துல நிறைய நல்ல விஷயங்களை அவங்களால உருவாக்கவும் முடியும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நாம எல்லாருமே பெரிய பெரிய கம்யூனிட்டிக்குள்ள இருக்கோம், நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ்ல வீட்டுக்குள்ள இருக்கோம். இவங்க இந்த டீமுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்ல 50 வீடுகள் இந்த விஷயத்தை வாங்கிடுச்சு அப்படின்னு சொன்னா ஹோல் அப்பார்ட்மெண்ட்ஸோட 100% வேஸ்ட அவங்களே கலெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் அவங்க டீம் ரெடியா இருக்காங்க, வில்லிங்கா இருக்காங்க. ஸோ நீங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க, மற்ற எல்லா டீடைல்ஸுமே அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. டெய்லி டெய்லி கடந்து போற விஷயங்கள் தான் இது எல்லாமே. இதை நிறுத்தி நிதானமா உங்களுக்கு சொல்ற காலகட்டத்தில் நாங்களும் தள்ளப்பட்டிருக்கோம். இதை பேச வேண்டிய காலகட்டத்தில் எங்களையும் இந்த சமுதாயம் ஆளாக்கி இருக்கு. நம்மளோட டஸ்ட்பின் அப்படின்னு சொல்றேன், பட் இதை பார்த்தீங்கன்னா ஓவரால் எல்லாமே வித்தியாசமா இருக்கு. ஒரு கேப் இருக்கு, பின்னாடி டேப் இருக்கு. ரொம்ப சிம்பிளுங்க, நம்ம வீட்டுல ஒரு குப்பை தொட்டி இருக்கும் இல்லையா, இது அல்ட்ரா மாடல் குப்பை தொட்டியா நினைச்சீங்க, வேற எதுவுமே கிடையாது. இது என்ன மூடி இருக்கு, என்ன டேப் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள போடுற குப்பைய ஃபெர்டிலைசரா மாத்துறதுக்கான ப்ராசஸ் தான் இது. இங்க இருக்கிற டேப்ல நீங்க போடுற குப்பை கொஞ்ச நாளைக்கு அப்புறம் லிக்விட் ஃபார்ம்ல வர ஆரம்பிச்சிடும். அதை நம்ம வீட்டுல இருக்கிற கார்டனிங்க்கு உரமா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னா இந்த டீம்கிட்ட கொடுத்தா ஓவராலா அந்த உரத்தை அவங்களே எடுத்துட்டு போய் வச்சுக்குவாங்க. முக்கியமா க்ளோஸ் தான் ஏன் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா இது டெய்லி டெய்லி எடுத்துட்டு போய் கொட்டுற குப்பை கிடையாது. நீங்க ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு இதை வச்சு உரமா மாத்திரம் முடிவு பண்ணும் போது இந்த மாதிரி க்ளோஸ்டா இருந்துச்சுன்னு சொன்னா வேற எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு இருக்காது. அண்ட் இன்னொரு விஷயம், நீங்க குப்பையை சேர்த்துக்கிட்டே போறமே இது மூலமா துர்நாற்றம் வீசுமா ஸ்மெல் அடிக்குமாலாம் நீங்க யோசிச்சீங்கன்னு சொன்னா அதெல்லாம் எதுவுமே வராதுங்கிறத இந்த டீம் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. மேலும் பல விவரங்களுக்கு கீழே உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். உங்களுடைய அனைத்து டவுட்ஸையும் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இதை உங்க வீட்டுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு பயனுள்ள ஒரு வாழ்க்கையா நீங்களும் வாழ ஆரம்பிங்க.
ஃபுட் வேஸ்ட் பண்றதே தப்பு அந்த வேஸ்ட் பண்ற ஃபுட்டை உரமா மாத்துனா பண்ற தப்புக்கு சின்ன பிராயச்சிதமா போகும் அதை எல்லாரும் பண்ணனும்னு சொல்லிட்டு கேக்குறோம் சோ நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கிறது என்னைக்கும் நல்லது நல்ல விஷயத்தை பண்ற உறவு டீமுக்கு எங்க ரெண்டு பேரோட மனமார்ந்த பாராட்டுகள் நிச்சயமா எங்க ரெண்டு பேரோட சப்போர்ட் உங்களுக்கு உண்டு இத பாக்குற நிறைய பேரும் உங்களோட கை கோர்ப்பாங்கங்கற நம்பிக்கையோட விடைபெற்றுக் கொள்வது அருண் மற்றும் அரவிந்த் தேங்க்யூ